நான் நீங்க விழுந்தது ஒரு செகண்ட்ல எவ்வளவு பயந்துட்ட தெரியுமா எனக்கு என்ன பண்ணனே புரியல நீயும் தானே அவங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தா உனக்காவது தெரிய வேணாமா வீடு ஃபுல்லா அப்படி கொட்டி வச்சிருந்தா யாரா வழுக்கி விழுந்துட்டு என்ன பண்றது அம்மாடி விடுமா சின்ன தான் சரியா போயிரும் நான் எந்திரச்சு நடப்பா அப்படியே உன் பாட்டி கால் இவ்வளவு பெரிய கட்டு போட்டு எப்படி நடப்பீங்க ஐயோ அம்மா நடக்க முடியல போல கால்லாம் வலிக்கி அம்மா நீங்க எங்கேயும் உட்காந்துருங்க நான் போய் நர்ஸ்ட்ட கேட்டு வாரேன் எப்போ கூப்பிட்டு போனோன்னு ஏமா காலோட உடனே தான் நடக்கக்கூடாது பாட்டிம்மா ஒரு வாரம் கட் அவுக்காதீங்க டாக்டர் இப்போவே கூப்பிட்டு போகலான்னு தான் சொல்லியிருந்தாங்க ஏமா இப்போவே கூப்பிட்டு போகலாம் ஆனால் நடக்கக்கூடாது அவ்வளோதான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் ஒரு வாரம் சரிம்மா அப்போ நான் ஆட்டோவை வர சொல்கிறேன் அதில் நம்ம போயிடலாம் சரி அப்போ ஒரு வாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா துளசி மெடிக்கலில் மாத்திரையெல்லாம் வாங்கி வச்சிட்டேன் அந்த பாட்டியோட பயிலில் தான் இருக்குதும்மா வீட்டில் போய் மறக்காமல் எடுத்து கொடுத்துரு நான் வீட்டில் வந்து விட்டுட்டு போகிறேம்மா அம்மாடி நீ ஆட்டோ மட்டும் பிடிச்சு கூட நாங்கள் போய்க்கிறோம் இல்லைம்மா நான் அவங்க வீட்டில் போய் விட்டுறேன் ஹேமா கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்து வச்சிருக்கலாம் இப்போ அந்த பாட்டி வேற கீழே விழுந்துட்டாங்க பாவம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அம்மாவும் அத்தையும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ரொம்ப வர்றாங்க போச்சி ரொம்ப கோபமா வர மாதிரி தெரியுதே அச்சோ மீனா அம்மா கம்பு எடுத்துட்டு வராங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குது பாரு நீங்களாச்சும் பயப்படுறதாவது எப்ப பார்த்தாலும் வாய் பேச்சுல விட்டுட்டு இருந்தா சும்மாவே இருக்க மாட்டீங்க இன்னைக்கு வெளு வெளுன்னு வெளுக்க போறேன் பாருங்க ஏ மீன் அவன் எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்ணிட்டு இருப்பான் உனக்கால அறிவு வேணாமா முதல்ல சேர விட்டு இறங்கு நீ ரெண்டு பேரும் வசமா வெளுக்குறேன்னா இல்லையா பாருங்க அதுச் மீனாவே அம்மா இப்படி அடிக்காங்களே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே இப்ப எங்கேயாவது ஓடி போனால் ஓடி வந்து அடிப்பாங்க கண்ணா என்ன பண்றது உங்களால பாருங்க வயசான காலத்துல அந்த பாட்டியம்மா கால் அவ்ளோ பெரிய கட்டு போட்டுட்டு இருக்காங்க அம்மா நான் ரொம்ப வலிக்குதும்மா मामு மூடிங்கம்மா இந்த சாரி மணி மணி இதெல்லாம் பண்ண மாட்டேம்மா எப்ப பாரு சொல்லி சொல்லி எனக்கே வாய் வலிச்சு போச்சு இந்த மாதிரி ஐடியா கொடுத்து வெளையறதெல்லாம் அந்த கண்ணாவாதான் இருப்பான் வீட்ல எதை வெளானது தண்ணி ஊத்தி இருக்க சத்தம் போட்டேன்

அம்மாடி தேவி எதுக்கு கம்பை வச்சு இப்படி அடிச்சிட்டு இருக்க அத்தை நீங்களே பார்த்தீங்களா அவங்க காலையில் எவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே காரணம் இவங்க ரெண்டு பேர் தான் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க தான் இந்த மாதிரி இருக்கேன் அம்மாடி அதுக்காக இப்படியாம அடிப்ப பாரு பாவம்மா பிள்ளைங்க அம்மா அடிச்சுட்டாங்க பாட்டி ரொம்ப பாட்டி இருக்காங்க தப்புச்சுட்ட மட்டும் நினைக்காதீங்க அடுத்து இந்த மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணிங்கன்னா சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன் இதை விட பயங்கரமாக அடிப்பம் பார்த்துக்கோங்க